பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 அதிமுக சார்பில் YSM யூசப் வெற்றி பெற்றார். 80 காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எஸ் முத்துராமலிங்கம் வெற்றி பெற்றார். 84 காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக குமரி ஆனந்தன் வெற்றி அடைந்தார். 89 காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ரமணி நல்லத்தம்பி வெற்றி அடைந்தார். 91 தொடர்ந்து 2வது முறையாக ரமணி நல்லத்தம்பி அவர்களே வெற்றி பெற்றார். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எம் அப்பாவு வெற்றி பெற்றார். 2001 சுயேட்சையாக நின்ற எம் அப்பாவு வெற்றி அடைந்தார். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட எம் அப்பாவு வெற்றி பெற்றார். 2011 தேமுதிக சார்பில் போட்டியிட்ட மைக்கேல் ராயப்பன் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட IS இன்பதுரை வெற்றி அடைந்தார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இதுவரை 5 முறை வென்றிருக்கிறது. திமுகவும் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியும் தலா 2 முறை வென்றிருக்கின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இன்பதுரை வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் அப்பாவு 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த முடிவை எதிர்த்து அப்பாவு தொடர்ந்த வழக்கில் மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி மறு எண்ணிக்கையும் நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் வெல்லப்போவது யார்? திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, யார் வந்தா நல்லா இருக்கும்? யாரு சரி மேம்க்கு பிடிச்சிருக்கோ அவங்கள வரவழைச்சிருவோம். எடப்பாடி வர நல்லா செய்தார். ஆனால் திமுக வந்தால் நல்லாயிருக்கும். இதே ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை. மத்தியில் வந்து பிஜேபி இருக்குது, இங்கேயும் அவங்க சார்ந்த கட்சி இருந்தால் தான் எதுனாலும் சாதிக்க முடியும். டிஎம்கே டிடி வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எம்எல்ஏ அப்போது வரும். எதுலேயுமே திருப்தி இல்லை, அவ்வளோதான். யாரை வச்சுமே நமக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறத உண்மை. யார் வந்தால் நல்லாயிருக்கும்னா, யார் வந்தாலும் வரட்டாலும் நம்ம கஷ்டப்படுறது கஷ்டப்பட தான். யார் வந்தாலும் அவன் சொல்ல தான் பார்ப்பான். மக்களுக்குன்னு யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. திமுக வரும், ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ணா திமுக அரசு வந்தால் நல்லா இருக்கும். டிடிவி வந்தால் நல்லா இருக்கும். திரும்ப இதே ஆட்சி தொடரும், நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் ஏடிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு, யார் வந்தாலும் ஓகே தாங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் ராக்கெட் ராஜா அண்ணன் தான். திமுக வந்தால் நல்லா இருக்கும். திமுக டிடிவி புதுசாக வர கட்சிகள் வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி வரணும். திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். டிஎம்கே இப்போதைக்கு டிஎம்கே தான் சார் வரணும். பிஜேபிக்கு அடிமை இல்லாத எந்த கட்சி வந்தாலும் நம்ம ஆதரிக்கலாம். அப்போ எம்எல்ஏ வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே நல்லா வந்தால் நல்லா இருக்கும். அப்போ நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மாற்று கட்சி ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்கும். டிஎம்கே தான் நல்லா இருக்கும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அதிமுகவை சேர்ந்த IS இன்பதுரை என்பவர். அதிமுகவை சேர்ந்தவர் இன்பதுரை வந்து கடந்த முறை திமுகவை சேர்ந்த அப்பாவிடம் 50 குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக அதிமுக சமபலமாக தான் இருந்து கொண்டிருந்தது கடந்த காலங்களில். இன்றைக்கு திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக தெரிகிறது. திரு அப்பாவு போன்ற எளிய மனிதர் எங்களுக்குள் ஒருவர் கடந்த 3 முறையாக சுயேட்சையாக வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்திருக்கிறார். திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க. கடந்த முறையே பலர் நாங்கள் வந்து அப்பாவுக்கு நாங்கள் வாக்களித்தோம், அப்பாவு அவர்கள் தான்
வெற்றி பெற வேண்டும் நினைத்தோம். ஆனால் வந்து கடைசி நிலைகளில் அப்பா அவர்கள் தோல்வியடைந்தார். ஸோ அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு இன்பதுரை அவர்களுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்த்தும் செய்யல, ஆனால் நம்பர் ஒன் ராதாபுரம் என்று போஸ்டர் மட்டும் ஒட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி பல குற்றச்சாட்டுகள், அதே போல் பல கருத்துக்களை நாம் வந்து மக்களிடம் கேட்டு பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக தெரிகிறது. அதே போல் நாடார் சமூகமும் இந்த குறிப்பிட்ட மக்கள் இந்த பகுதியில் வாழ்வதனால் அந்த மக்கள் வந்து பனங்காட்டுப்படை கட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஸோ பனங்காட்டுப்படை கட்சியினரும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வாக்களிக்க வேண்டும் என்று அந்த சமூக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவின் கை ஓங்கியிருப்பதாக தெரிகிறது. மக்களின் கருத்துக்களை பொறுத்தவரையில் மக்களின் எண்ண ஓட்டங்கள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவே கருத்துக்கள் தென்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு நம்முடைய ஆதன் தமிழ் சார்பாக களத்திற்கு சென்ற மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள் களத்தில் மக்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தன்னுடைய பார்வை முன் வச்சிருந்தார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது அதிமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ இன்பதுரை மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியின் காரணமாக திமுகவின் அப்பாவு அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2016 வந்து திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு இடையிலான இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 49 வாக்குகள் மட்டும்தான். ஸோ என்னுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த முறை கடுமையான ஒரு போட்டி எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2016 நடைபெற்ற அந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்திங்கன்னா அதிமுக, திமுக, பாஜக மற்றும் தேமுதிக அப்படிங்கிற வரிசையில் தான் வந்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது திகழ்ந்திருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய தேமுதிக மற்றும் பாஜகவினுடைய வாக்குகளும் சர்வநிச்சயமாக அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்க தான் என்னுடைய கணிப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது மீண்டும் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக இருக்குது. அதிமுகவிற்கு எதிராக திமுக வியூகங்களை வகுத்து கடுமையான ஒரு கலப்பணை செஞ்சாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பும் கொஞ்சம் ஆட்டம் காணுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தொகுதியாக இருக்கும், ரொம்ப கணிக்க முடியாத அளவில் போட்டி இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாகவும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.